நடிகை, உளவியல் நிபுணர், சமூக ஆர்வலர் என்ற பன்முக திறமை கொண்டவர்தான் ரேவதி சம்பத். 27 வயதுடைய ரேவதி சம்பத் கோவையில் உள்ள கேஎஸ்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உளவியல் பட்டம் பெற்றவர். இவருடைய மிகப்பெரிய படைப்புகளுள் ஒன்றாக வாஃப்ட் என்ற குறும்படமும் உள்ளது. சினிமாவில் அறிமுகம் ஆவதற்கு முன்பே இது வெளியானது. 2019 பட்நாகர் என்ற திரைப்படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடித்தார். தனக்கு பாலியல் தொல்லை தந்தவர்கள் என 14 பேரின் பட்டியலை தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டு உள்ளார். அதில், இவர்கள் எல்லாரும் என்னை பாலியல் ரீதியாக, உளவியல் ரீதியாக, உணர்வு ரீதியாக துன்புறுத்தியவர்கள். இந்த குற்றவாளிகளின் லிஸ்ட் இதோ என்று ரேவதி 14 நபர்களின் பெயரை குறிப்பிட்டு உள்ளார். அதில் இயக்குனர் ராஜேஷ் தொச்சிவர், நடிகர் சித்திக், புகைப்பட கலைஞர் ஆசிக் மகி, நடிகர் சிகு, கேரள ஃபேஷன் லீக் நிறுவனர் அபில் தேவ், டாக்டர் அஜய் பிரபாகர், துஷ்பிரயோகம் செய்தவர் என MS பாதுஸ், இணையதளத்தில் கேலி செய்தவர் என சௌரப் கிருஷ்ணன், TYFI யூனிட் கமிட்டி உறுப்பினர் மற்றும் நெடுங்கர் நந்து அசோகன், குறும்பட இயக்குனர் மேக்ஸ்வெல் ஜோஸ், விளம்பர இயக்குனர் சானு கர்வத் மற்றும் சகோஸ் கேக்குகள், காஸ்டிமி பெர்ஃபெக்ட் மற்றும் காஸ்டிங் டைரக்டர் ராகேந்தர் பை, ESAF வங்கி ஏஜென்ட் வலியத்தூரா பகுதி சாருன்யா லிகோ, சப் இன்ஸ்பெக்டர் பூந்துரா போலீஸ் நிலையம் திருவனந்தபுரம் வினு என்பவர் இவரை கேலி செய்து உள்ளதாக ரேவதி சம்பத் தகவல் வெளியிட்டு உள்ளார். 2014 தனக்கு சித்திக்கால் நிகழ்ந்த பாலியல் தொல்லையை வெளிப்படுத்தியதோடு, என் வயதில் உள்ள உங்கள் மகளுக்கு இப்படி ஒரு பாலியல் தொல்லை நேரிட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டிருந்தார். இது தற்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. நீங்கள் இது பற்றிய தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.